நடிகர்கள் சேர்ந்த ஒண்ணுதான் திரையுலகம். நடிப்புங்கிறது மட்டுமே திரையுலகம் கிடையாது, டைரக்ஷன் பண்றது, இசையமைக்கிறது, சினிமட்டோகிராபி, கலை, நடனம், எடிட்டிங்னு பல துறைகள் சேர்ந்த ஒண்ணுதான் சினிமா. இதுல எல்லா வகையான சினிமாவிலையும் காமெடிக்குன்னு எப்பவுமே ஒரு தனி இடம் உண்டு. அதுல தன்னோட காமெடியால எல்லாரையும் சிரிக்கவும் சிந்திக்கவும் வச்சவர் தான் பிரம்மானந்தம். தெலுங்கு திரைப்பட உலகத்துல அறிமுகமாக இன்னைக்கு வரைக்கும் கொடி கட்டி பறந்துட்டு இருக்காரு. ஒரு கலைஞன் தன்னோட நடிப்பால எல்லாரையுமே கவர்ந்திட முடியும், ஆனா தன்னோட நடிப்பால தன்னோட படங்கள் மூலம் எல்லாருடைய மனசுலயும் நல்ல கருத்துக்களை கூறி இடம் பிடிச்சிருக்காருன்னா அவர் தான் பிரம்மானந்தம். இந்திய சினிமால எவருமே செய்ய முடியாத சாதனையை இவர் செஞ்சிருக்காருங்க. அதிக திரைப்படங்கள்ல நடிச்ச ஒரே நடிகர் அப்படின்ற சாதனையை இவர் தான் படைச்சிருக்காரு. இது கின்னஸ் சாதனை புத்தகத்திலயும் இடம்பெற்றிருக்கு. இப்போ சுமார் 1000 படங்களுக்கு மேல நடிச்சிருக்காரு பிரம்மானந்தம். தெலுங்குல வெளியாற பெரும்பாலான படங்கள்ல பிரம்மானந்தம் கண்டிப்பா இருப்பாரு. என்னதான் காமெடியில கலக்கிட்டு இருந்தாலும் பிரம்மானந்தத்திற்கு ஓவியம் வரையறதுல அதிக ஈடுபாடும் திறமையும் உண்டு. அதுக்கு உதாரணம் தான் நடிகர் அல்லு அர்ஜுனுக்கு அவர் வழங்கிய ஓவியம். கொரோனா ஊரடங்கு காலத்துல இவர் வரைஞ்ச அத்தனை ஓவியங்களும் ரசிகர்களை வெகுவாகவே கவர்ந்துச்சு. இவர் கொரோனாவிற்கு எதிராக இந்தியா போராடுற மாதிரி பல படங்களை வரைஞ்சிருந்தாரு. இவரோட ஓவியங்களுக்கு தனி ரசிகர் பட்டாளம் எப்பவுமே உண்டு. இப்ப கூட இந்த நியூ இயரை ஒட்டி பிரம்மானந்தம் தான் வரைஞ்ச திருப்பதி வெங்கடாச்சலபதி ஓவியத்தை நடிகர் அல்லு அர்ஜுனுக்கு பரிசா கொடுத்திருக்காரு. அந்த ஓவியத்தை வாங்கிக்கிட்ட நம்ம அல்லு அர்ஜுன் தன்னோட ட்விட்டர் பக்கத்துல இந்த ஓவியத்தை ஷேர் பண்ணி, என்னோட அன்பான பிரம்மானந்த் கிட்ட இருந்து இந்த விலை மதிப்பில்லாத பரிசை நான் வாங்கியிருக்கேன். 45 நாட்கள் ரொம்ப கடுமையா உழைச்சு இந்த ஓவியத்தை பென்சிலாலேயே வரைஞ்சிருக்காரு, அதுக்கு ரொம்ப நன்றின்னு குறிப்பிட்டிருக்காரு. அந்த ஓவியத்தை கேலண்டராவும் மாத்தி இருக்காரு நம்ம அல்லு அர்ஜுன். இந்த புகைப்படம் தான் இப்போ சமூக வலைதளங்கள்ல ரொம்ப ட்ரெண்டிங்கா இருக்கு.